ஆண்டவனின் தமிழ் பாடலில் குற்றம் கண்டதால் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரனை தன் நெற்றிக்கண்ணால் சிவபெருமான் எரித்துவிட்டதாக திருவிளையாடல் புராணம் பதிவு செய்திருக்கிறது. ஆளுநரின் புகழுக்கு குந்தகம் விளைவித்ததாக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற பைலைனோடு பத்திரிகை நடத்திய நக்கீரன் புலனாய்வு இதழின் ஆசிரியர் கோபால் கைது செய்யப்பட்டார். தமிழக அரசியலை பெரும் சலசலப்பிற்கு உள்ளாக்கிய அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரத்தின் நீட்சியாக நக்கீரன் கோபாலின் கைது நடந்தது. 2018 அக்டோபர் 9 அன்று புனே செல்ல விமானம் ஏற இருந்த நக்கீரன் கோபாலை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தது காவல்துறை. நக்கீரன் கோபாலின் கைதுக்கு உடனடியாக எதிர்வினைகள் எழுந்தன. பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் நோக்கில் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டதாக தமிழக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இன்னும் ஒருபடி மேலாக நக்கீரன் கோபாலிடம் விசாரணை நடந்த சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தின் முன் தர்ணா போராட்டம் நடத்தி கைதானார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. நக்கீரன் கோபால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கு நேரில் சென்று அவரது கரங்களை பற்றி ஆதரவு தெரிவித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டது சரிதான் என ஆளுநருக்கு ஆதரவான நிலை எடுத்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இப்படி ஒரு பத்திரிகையாளரின் கைது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளையும் பரபரப்பாக்கியிருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஆதரவோ அல்லது எதிர்ப்போ தர வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நக்கீரன் கோபாலின் கைது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ற கேள்வியை எழுப்பினால் பதில் ஆம் என்பதாகத்தான் இருக்கும். நக்கீரன் கோபாலின் கைது முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் இருக்கிறது. தமிழக வரலாற்றில் கவர்னர் மாளிகையின் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட முதல் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் தான். சில மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மீது இந்திய தண்டனை சட்டம் 124 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ட்விட்டரில் கோரிக்கை விடுத்தார் பாஜகவின் தேசிய செயலாளர் எச் ராஜா. அந்த சட்டத்தின் கீழ்தான் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி காவல்துறை விசாரணையில் கூறிய தகவல் குறித்த கட்டுரை வெளியானதற்காகத்தான் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார். அதுவும் தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவம் தான். அந்த சம்பவம் குறித்த சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டிருக்கும் போது தமிழக வரலாற்றில் அதுவரை நடக்காத விஷயமாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். அதோடு நில்லாமல் அந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஆளுநரே ஒரு விசாரணை கமிஷனையும் அமைத்தார். இப்படி தமிழக வரலாறு அதுவரை காணாத பல சம்பவங்களின் நீட்சியாக அமைந்ததால் தான் நக்கீரன் கோபாலின் இந்த கைது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆம், நக்கீரன் கோபாலின் இந்த கைதுதான். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது நக்கீரன் கோபாலுக்கு புதிதல்ல. கடந்த காலங்களில் திமுக அதிமுக என இரு கட்சிகளின் ஆட்சியிலும் பல அவதூறு வழக்குகள் நக்கீரன் இதழின் மீதும் நக்கீரன் கோபாலின் மீதும் போடப்பட்டிருக்கின்றன. அவதூறு வழக்குகளில் பலமுறை கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் கோபால். உச்சகட்டமாக இந்தியாவின் கருப்பு சட்டங்களில் ஒன்றான தீவிரவாத தடுப்பு சட்டமான பொடா சட்டத்தின் கீழும் கோபால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது ஏன்? மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவர் என்பதால் அதிமுக அரசுகளால் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறாரா நக்கீரன் கோபால்? கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது வீரப்பனிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நக்கீரன் கோபால் அனுப்பப்பட்டதன் காரணம் என்ன? கருத்து சுதந்திரத்தை நசுக்க அரசு எடுக்கும் முயற்சியின் வெளிப்பாடா நக்கீரன் கோபாலின் கைது? 1959 ஏப்ரல் 10 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிறந்த நக்கீரன் கோபாலின் இயற்பெயர் ராஜகோபால். தமிழக அரசியலை சர்ச்சையாக்கிய நிர்மலா தேவி விவகாரத்தின் மையமான அதே அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர்தான் நக்கீரன் கோபால். அது மட்டுமல்ல, நிர்மலா தேவி பேராசிரியராக பணியாற்றிய அதே தேவாங்கர் கல்லூரியில்தான் தனது பியூசி படிப்பை முடித்தார் நக்கீரன் கோபால். 1985 அன்றைய முதல்வர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட தாய் இதழில் பணியில் சேர்ந்தார் கோபால். அப்போது வலம்புரி ஜான் அப்போதுதான் தாய் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். பின்னர் தராசு இதழில் பணியில் சேர்ந்தார். தராசு இதழின் வடிவமைப்பாளராக அவர் பணியாற்றிக் கொண்டிருந்தார். தராசு இதழின் லேஅவுட்டுகள் மக்கள் மத்தியில் அதிகம் புழக்கப்பட்டதில் நக்கீரன் கோபாலின் பங்கு அதிகம். தராசு இதழில் பணியாற்றிய கோபால் அங்கிருந்து சில பிரச்சனைகளால் வெளியேறினார். அப்போதுதான் சொந்தமாக ஒரு புலனாய்வு பத்திரிகையை தொடங்கும் முடிவுக்கு வந்தார். தனது புதிய இதழுக்கு நக்கீரன் என பெயர் சூட்டினார் கோபால். அந்த பெயருக்கான உரிமையை கா சுப்புவிடமிருந்து அவர் பெற்றதாக கூறப்படுகிறது.
1988 ஏப்ரல் 20 அன்று நக்கீரன் தனது முதல் இதழை வெளியிட்டது. 1991 முதல் 1996 வரையிலான அதிமுக ஆட்சியில் நக்கீரன் பத்திரிகை அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் முரசொலியில் இந்திரா காந்தியை ஹிட்லராக உருவகப்படுத்தி கார்ட்டூன் வெளியிட்டிருந்தார் கருணாநிதி. அதேபோல ஜெயலலிதாவை ஹிட்லராக உருவகப்படுத்தி கார்ட்டூன் வெளியிட்டார் நக்கீரன் கோபால். அதனால் நக்கீரன் பத்திரிகை தமிழகத்தில் வெளியிட விடாமல் தடுக்கப்பட்டது. நக்கீரன் அட்டைப்படங்கள் எல்லாம் ஜெயலலிதா ஆட்சியின் மீதான விமர்சனங்களை தாங்கியபடியே வெளியானது. நக்கீரன் பத்திரிகை தமிழகத்தில் அதிகம் புகழ்பெற ஆரம்பித்தது வீரப்பன் விவகாரத்தில்தான். தமிழக கர்நாடக வனத்துறைகளுக்கு சவாலாக விளங்கிய வீரப்பனிடம் முதலில் பேட்டி எடுத்த தமிழ் பத்திரிகை நக்கீரன் மட்டும்தான். 1993 வீரப்பனின் முதல் பேட்டி நக்கீரனில் வெளியானது. வீரப்பனிடம் பேட்டி எடுத்தவர் நக்கீரன் கோபால். வீரப்பனை தொடர்ந்து பலமுறை சந்தித்த நக்கீரன் கோபால் தொடர்ந்து பேட்டிகளை நக்கீரனில் வெளியிட்டார். வீரப்பனோடு தான் பேசிய ஆடியோ பதிவுகளை தமிழக அரசிடம் ஒப்படைத்தார். வீரப்பனை தேடும் காவல்துறையினரால் தமிழக கர்நாடக எல்லையோர கிராம மக்கள் சந்திக்கும் இன்னல்களை தமிழக மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே அந்த விவகாரத்தில் நக்கீரன் கவனம் செலுத்தியதாக கூறினார் கோபால். 600,000 பழங்குடியின மக்கள் சந்தித்துக் கொண்டிருந்த துயரங்கள் நக்கீரன் மூலம் வெளியானது. அதனையடுத்து எல்லையோர கிராமங்களில் காவல்துறையின் அத்துமீறல்களை குறித்து விசாரிக்க சதாசிவம் கமிஷன் அமைக்கப்பட்டது. வீரப்பன் விவகாரத்தில் நக்கீரன் கோபாலின் அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்தது வனத்துறை அதிகாரிகள் வீரப்பனால் கடத்தப்பட்ட போதுதான். 1997 கர்நாடக வனத்துறை அதிகாரிகளை கடத்திய வீரப்பன் தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் அவர்களை கொன்றுவிடுவதாக மிரட்டினார். அப்போது தமிழக கர்நாடக அரசுகளின் சார்பில் அரசு தூதராக சென்ற நக்கீரன் கோபால் வீரப்பனோடு பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். அப்போது தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என வீரப்பன் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. வீரப்பனின் கோரிக்கையை தமிழக அரசிடம் எடுத்துச் சென்றார் நக்கீரன் கோபால். வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு வழங்க தமிழக அரசு தயாராக இருந்ததாகவும் அவருக்காக மதுராந்தகத்தில் தனி சிறை தயாரானதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதனை அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்ததால் வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் முடிவு கைவிடப்பட்டது. ஆனால் நக்கீரன் கோபாலின் தொடர்ச்சியான முயற்சிகளால் கர்நாடக வனத்துறை அதிகாரிகளை விடுவித்தார் வீரப்பன். ஆனால் தமிழக அரசு தூதராக மீண்டும் வீரப்பனை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நக்கீரன் கோபாலுக்கு உருவானது. காரணம், கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டது. 2000 ஜூலை 30 அன்று கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திச் சென்றார் வீரப்பன். ஆனால் இந்த முறை வீரப்பனின் கோரிக்கைகள் வேறானதாக இருந்தன. ராஜ்குமாரை கடத்திய போது அவரது மனைவி பர்வதமாளிடம் ஒரு கேசட்டை கொடுத்து சென்றார் வீரப்பன். அதில் இருந்த செய்தி கர்நாடக முதல்வருக்கானது. கடந்த முறை போன்ற கோரிக்கைகளை வைக்கப் போவதில்லை என தெரிவித்த வீரப்பன் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அமைப்பினரை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ராஜ்குமார் கடத்தப்பட்ட சம்பவம் இரு மாநிலங்களின் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, கர்நாடகாவில் இருக்கும் லட்சக்கணக்கான தமிழர்களின் பாதுகாப்பு குறித்த பிரச்சினை என்பதால் மீண்டும் நக்கீரன் கோபாலை அரசு தூதராக அனுப்ப தமிழக அரசு முடிவெடுத்தது. ஆனால் இந்த முறை அரசு தூதராக செல்ல மறுப்பு தெரிவித்தார் நக்கீரன் கோபால். ஆனால் அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரது தொடர் வற்புறுத்தல் காரணமாக அரசு தூதராக செல்ல சம்மதித்தார். காட்டுக்குள் சென்று வீரப்பனை சந்தித்த நக்கீரன் கோபால் அவருடைய கோரிக்கைகளை கேட்டு வந்திருந்தார். இந்த முறை வீரப்பன் வைத்திருந்த 10 கோரிக்கைகளில் பொது மன்னிப்பு கோரிக்கை இல்லை, மாறாக காவிரி விவகாரம் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் குறித்த கோரிக்கைகளை வைத்திருந்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு 205 TMC தண்ணீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்றும் பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் விடுத்திருந்தார். மேலும் கர்நாடகாவில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வீரப்பன் சார்பில் அளிக்கப்பட்டிருந்தன. அதோடு தமிழக கர்நாடக சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அமைப்பினரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்திருந்தார். அதற்கு அரசு தரப்பில் சரியான பதில்கள் கிடைக்காத நிலையில் இரு மாநிலங்களிலும் பதற்றம் ஏற்பட்டது. மீண்டும் காட்டுக்குள் சென்ற நக்கீரன் கோபால் வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். மீண்டும் 2 கோரிக்கைகளை புதிதாக வைத்தார் வீரப்பன். 10 வரை தமிழை கட்டாய பாடமாக அறிவிக்க வேண்டும் என்றும், வாச்சாத்தி பாலியல் வன்முறை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் விடுத்தார். தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் முடிவாக 108 நாட்களுக்கு பிறகு ராஜ்குமாரை விடுவித்தார் வீரப்பன்.
பின்னர் 2002 ஆண்டு நாகப்பாவை வீரப்பன் கடத்திய போது நக்கீரன் கோபால் மீண்டும் அரசு தூதராக செல்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தபோது அதனை அவர் மறுத்தார். காரணம், ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது அரசு தூதராக நக்கீரன் கோபால் சென்ற போது அதனை ஜெயலலிதா எதிர்த்திருந்தார். மேலும் நக்கீரன் கோபாலின் பின்னால் அதிரடிப்படையை அனுப்பி வீரப்பனை சுட்டுக் கொல்லாதது ஏன் என்ற கேள்வி எழுப்பினார். நக்கீரன் கோபால் வீரப்பனுக்கு ஆதரவானவர் என்றும் ஜெயலலிதா குற்றம் சாட்டியதால் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அரசு தூதராக செல்லவில்லை என்றார் நக்கீரன் கோபால். அவர் சொன்னது போல நக்கீரன் கோபாலை வீரப்பனுக்கு ஆதரவானவர் என்றே அதிமுக அரசு குற்றம் சாட்டியது. வீரப்பனின் ஆதரவாளராக இருப்பதாலேயே நக்கீரன் கோபால் அவரை போலவே மீசை வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பின்னாளில் எழுப்பப்பட்டதாக நக்கீரன் கோபாலே பதிவு செய்திருக்கிறார். வீரப்பன் விவகாரத்தில் நக்கீரன் கோபாலின் செயல்பாடுகளை காரணம் காட்டியே அவர் மீது கொடா சட்டம் போடப்பட்டது. அரசு தூதராக அனுப்பப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டு ஏன் அவர் மீது தீவிரவாத தடுப்பு சட்டம் போடப்பட்டது? கொடா சட்டம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றின் கருப்பு சட்டங்களில் ஒன்று. அந்த சட்டத்தின் கீழ்தான் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார். உண்மையில் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்ட போது அவர் மீது கொடா சட்டம் பிரயோகம் செய்யப்படவில்லை. 2003 ஆண்டு ஏப்ரல் 11 அன்று கைது செய்யப்பட்டார் நக்கீரன் கோபால். அவரது கைதுக்கான காரணமாக சொல்லப்பட்டது இரண்டு விஷயங்கள். ஒன்று, தீவிரவாத அமைப்புகளோடு சேர்ந்து தனி தமிழ்நாடு அமைக்க திட்டமிட்டது. இரண்டாவது, வீரப்பன் குறித்த தகவல்களை சேகரிக்க சென்ற காவல்துறை இன்ஃபார்மர் ராஜாமணி என்பவர் கொலை செய்யப்பட்டது. 1998 ஆண்டு காட்டுக்குள் சென்ற ராஜாமணி வீரப்பன் கும்பலால் கொல்லப்பட்டிருந்தார். அந்த கொலை வழக்கில் நக்கீரன் கோபாலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. கைது செய்யப்பட்டு 5 பின்னர் நக்கீரன் கோபால் மீது பொடா சட்டம் பாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் கைது செய்த போது நக்கீரன் கோபால் துப்பாக்கி வைத்திருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டது. தமிழகத்தில் பொடா சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்ட 42 நபர் நக்கீரன் கோபால். பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மற்றொரு முக்கியமான நபர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தன் மீதான பொடா சட்டத்தை எதிர்த்து மிக கடுமையாக போராடியிருந்தார் நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபாலின் குடும்பத்தினரும் அப்போது குறிவைக்கப்பட்டனர். காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நக்கீரன் கோபாலின் மாமனார் RS பாண்டியன் தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் தனது சட்ட போராட்டத்தை தொடர்ந்தார் நக்கீரன் கோபால். அவருக்கு பத்திரிகையாளர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். நக்கீரன் கோபாலுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர்கள் பல போராட்டங்களை நடத்தினர். பொடா சட்டத்தில் நக்கீரன் கோபால் கைதாகி இருந்த போது நக்கீரன் பத்திரிகைக்கு பல சிக்கல்கள் எழுந்தன. நக்கீரன் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக சோதனைகள் நடத்தப்பட்டன. அதனால் நக்கீரன் வெளிவருவதில் பல சிக்கல்கள் எழுந்தன. ராஜ்குமார் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்தும் அதில் அரசு தூதராக நக்கீரன் சென்ற போது நடந்தவை குறித்தும் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்றன. மேலும் வீரப்பன் பணம் கொடுத்து ராஜ்குமார் மீட்கப்பட்டாரா எனவும் நக்கீரன் கோபாலிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சிறையில் இருந்த காலகட்டங்களில் நக்கீரன் கோபால் வேறு யாரோடும் பேசிவிடாமல் தடுக்கும் வேலையையும் காவல்துறையினர் செய்து வந்தனர். மேலும் பல வழக்குகளுக்காக அவரை கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றத்திற்கும் சென்னை நீதிமன்றத்திற்கும் அலைக்கழித்தனர். பொடா சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தபோது தன்னை கொல்ல முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார் நக்கீரன் கோபால். காவல்துறை அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முயன்ற போது அதனை கடுமையாக எதிர்த்த நக்கீரன் கோபால் தன்னை என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பொடா வழக்கில் சிறையில் இருந்தபோது நக்கீரன் கோபால் வெளியிட்ட தகவல் ஒன்று அரசியல் அரங்கத்தையே பரபரப்பாக்கியது. திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரை பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யும் திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் நக்கீரன் கோபால். ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது தமிழக முதல்வராக இருந்தவர் கருணாநிதி. அந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் சார்பாக கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த நக்கீரன் கோபாலோடு நடிகர் ரஜினிகாந்தும் சென்றிருந்தார். அவர்கள் இருவருக்கும் ராஜ்குமார் கடத்தல் சம்பவத்திலும் வீரப்பனோடும் தொடர்பு இருப்பதாக நிரூபித்து அவர்களை பொடா சட்டத்தில் கைது செய்ய எடுக்கப்பட்ட முயற்சியின் முதல் படிதான் தன்னுடைய கைது என்று குற்றம் சாட்டினார் நக்கீரன் கோபால். மேலும் ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது கர்நாடக முதல்வராக இருந்த கிருஷ்ணாவையும் பொடா சட்டத்தில் கைது செய்ய ஜெயலலிதா திட்டமிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் நக்கீரன் கோபால். ஆளுநர் மாளிகையின் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட போது எங்கு வைத்து நக்கீரன் கோபால் விசாரிக்கப்பட்டாரோ அதே சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து கருணாநிதி, SM கிருஷ்ணா, ரஜினிகாந்த் ஆகியோருக்கு எதிரான வாக்குமூலத்தில் கையெழுத்திடுமாறு காவல்துறை மிரட்டியதாக பதிவு செய்திருக்கிறார் நக்கீரன் கோபால். அதேபோல் அவரை சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று விசாரித்தது காவல்துறை. நக்கீரன் கோபாலுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்க வனப்பகுதிக்குள் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார் அவர்.
அவரது தகவலின்படி ஆயுதங்களும் பணமும் வனப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக ஒரு பத்திரிகைக்கு காவல்துறை அதிகாரிகள் பேட்டியளித்தனர். ஆனால் பின்னாளில் நீதிமன்றத்தில் ஆயுதங்கள் மட்டும் ஒப்படைக்கப்பட்டன. அந்த ஆயுதங்கள் நக்கீரன் கோபாலால் வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்பட்டதாக காவல்துறை குற்றம் சாட்டியது. அதனை மறுத்த நக்கீரன் கோபால் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் வைத்து தன்னை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்ல காவல்துறை முயற்சி செய்ததாக கூறினார். கொடா சட்டம் மட்டுமல்லாமல் தேச துரோக சட்டமும் ஆயுத சட்டமும் நக்கீரன் கோபால் மீது பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அதனை வலுப்படுத்த காவல்துறை இந்த நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறப்பட்டது. நக்கீரன் கோபால் சிறையில் இருக்கும்போது ராஜ்குமார் கடத்தல் சம்பவம் குறித்து திமுக தலைவர் கருணாநிதியிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியான சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நக்கீரன் கோபாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டது. ஆனால் அவரை வெளியில் செல்ல விடாமல் தடுக்க தமிழக அரசு பல முயற்சிகளை எடுத்தது. 2003 December 19 அன்று நக்கீரன் கோபாலுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அவரை சிறையில் இருந்து விடுதலை செய்யாமல் வேண்டுமென்றே தாமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் அதாவது 2003 December 20 அன்று நக்கீரன் கோபாலின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தமிழக அரசு. ஆனால் அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து 252 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நக்கீரன் கோபால் விடுதலையானார். பத்திரிகை சுதந்திரத்திற்கான பல சட்ட போராட்டங்களையும் நக்கீரன் கோபால் நடத்தியிருக்கிறார். அதில் முக்கியமானது 1994 அக்டோபரில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. அந்த வழக்கின் மூலம் ஆட்டோ சங்கர் விவகாரம், 6 கொலைகள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆட்டோ சங்கருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. ஆட்டோ சங்கர் செங்கல்பட்டு சிறையில் இருந்தபோது தன்னுடைய சுய சரிதையை எழுதியிருந்தார். அது ஆட்டோ சங்கர் மனைவி மூலம் நக்கீரன் கைக்கு வந்து சேர்ந்தது. ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம் என்ற பெயரில் அதனை தொடராக வெளியிட முடிவெடுத்தார் நக்கீரன் கோபால். ஆனால் அதற்கு தமிழக அரசின் சார்பில் எதிர்ப்பு கிளம்பியது. காரணம், ஆட்டோ சங்கர் அப்போதைய ஆளுங்கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலர் குறித்து அதில் எழுதியிருப்பதால் அந்த தொடரை வெளியிட தடை விதித்தது தமிழக அரசு. அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் பல காவல்துறையினர் குறித்த தகவல்களும் அதில் இடம்பெற்றிருந்தன. முதலில் தொடரை வெளியிட சம்மதம் தெரிவித்த ஆட்டோ சங்கர் பின்னர் காவல்துறையினரின் மிரட்டலால் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆட்டோ சங்கரின் மரண வாக்கு மூலம் தொடரை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தினார் நக்கீரன் கோபால். வழக்கு உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்றது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆட்டோ சங்கரின் மரண வாக்கு மூலம் தொடரை வெளியிட எந்த தடையும் இல்லை என அறிவித்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 19 படியிலான கருத்து சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். இந்திய வரலாற்றில் ஊடக சுதந்திரத்திற்கான மைல்கல்லாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. இதனை நக்கீரன் கோபால் சாதித்து காட்டினார். இன்றளவும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான பாடமாக அந்த வழக்கு இருக்கிறது. மேலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கருத்து சுதந்திரம் குறித்த அமர்வில் இந்த தீர்ப்பு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 1991-96 மற்றும் 2001-2006 அதிமுக ஆட்சி காலங்களில் நக்கீரன் அதிகம் குறிவைக்கப்பட்டிருந்தது. அதே போலத்தான் 2011 அதிமுக ஆட்சி வந்தபோதும் நக்கீரன் பத்திரிகையும் நக்கீரன் கோபாலும் குறிவைக்கப்பட்டனர். 2012 நக்கீரனில் வெளியான செய்தி ஒன்று அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஆத்திரத்தை கிளப்பியது. அப்போதைய முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மாட்டுக்கறி உண்பவர் என்றும் அதிமுக நிறுவனர் MGRக்கு அவர் மாட்டுக்கறி சமைத்து தந்தார் என்றும் வெளியான அந்த செய்தியை அடுத்து நக்கீரன் அலுவலகம் தாக்கப்பட்டது. நக்கீரன் இதழை எரித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நக்கீரன் கோபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து நக்கீரன் இதழ் மீதும் நக்கீரன் கோபால் மீதும் அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. பின்னர் அந்த செய்திக்காக நக்கீரன் இதழ் மன்னிப்பு கோரியது. நக்கீரன் கோபால் மீது பல அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1991-1996 வரையிலான அதிமுக ஆட்சியில் பல அவதூறு வழக்குகளை நக்கீரன் எதிர்கொண்டது. அந்த வழக்குகளை அடுத்து வந்த திமுக அரசு வாபஸ் பெற்றது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவராக நக்கீரன் கோபால் அறியப்படுவதால் நக்கீரன் திமுக ஆதரவு பத்திரிகை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் திமுக ஆட்சியிலும் தங்கள் மீது அவதூறு வழக்குகள் பதியப்பட்டதாக கூறியிருக்கிறார் நக்கீரன் கோபால். 1996-2001 வரையிலான திமுக ஆட்சியில் நக்கீரன் மீது பல அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தன் மீதான அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நக்கீரன் கோபால்.
2015 மார்ச்சில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தன் மீது 211 அவதூறு வழக்குகள் இருப்பதாக கூறியிருக்கிறார் நக்கீரன் கோபால். அதில் 2011 2015 வரையிலான 4 ஆண்டு காலத்தில் மட்டும் தமிழக அரசு 15 வழக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும் கூறினார். இப்படி ஜெயலலிதாவின் அதிமுக அரசால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்ட நக்கீரன் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவிற்காக பேச தொடங்கினார். 2016 செப்டம்பர் 22 அன்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா. அவரது உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியது நக்கீரன் பத்திரிகை. அப்போதும் அதிமுகவினரால் நக்கீரன் கோபால் விமர்சிக்கப்பட்டார். ஆனால் சில காலத்திற்கு பிறகு ஜெயலலிதாவின் சிகிச்சை குறித்து நக்கீரன் கோபால் எழுப்பிய கேள்விகளை அதிமுகவினரே பேச தொடங்கினார்கள். இப்போதைய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திய போது ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதன்படி அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது. தன் மீதான வழக்குகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறார் அவர். அதிகார வர்க்கத்தில் இருந்து வரும் தடைகளை எதிர்கொண்டு ஊடகங்களுக்கான கருத்து சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார். தமிழக ஆளுநர் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 124 பயன்படுத்தியது தவறு என்றும் அவரை கைது செய்தது தவறு என்றும் கூறிய நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. நக்கீரன் கோபாலின் போராட்ட குணத்தால் தான் இந்தியாவின் சிறந்த அரசியல் புலனாய்வு இதழாக நக்கீரனை உயர்த்தி இருக்கிறது. நக்கீரன் கோபால் தனக்கான தாரக மந்திரத்தோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அந்த தாரக மந்திரம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. We'll be right back.